ஸோ 100 பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். போண்டா சைஸ் மாரி அவ்வளோ பெஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் 100 சாப்பிட முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஹாய் மிராக்கல்ஸ், ஐம் நசீம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஐடியா இருந்துச்சு. பட் எனக்கு டைம் கிடைக்கல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஆல்வியஸ்லி. ஸோ இப்போ தான் டைம் கிடைச்சிச்சு. ஸோ என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே பானிபூரி ட்ரை பண்ணுவோம் சாப்பிட்டு நிறையா அப்படின்னு. ஸோ 100 பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் 50 பானிபூரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சைஸு பாருங்கள், ஒரு பானிபூரி சைஸாக ஏதோ போண்டா மாரி இருக்குது. இதெல்லாம் 100 சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன். ஆமாம் பாருங்கண்ணா, ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. நல்லா மசாலாவோட சைஸாக இல்லை, போண்டா சைஸ் தான். போண்டா சைஸ் மாரி அவ்வளோ பெருசில் இருக்குது. இதெல்லாம் 100 சாப்பிட முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதனால தான் சொல்லிவிட்டு 50 வாங்கிட்டு வந்துட்டேன். மிஸ் பார்த்தீங்களா? ஸோ 50 வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறோமா? நம்ம இல்லை, நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பானி வேற பார்த்தீங்கன்னா லைட்டாக குடிச்சு பார்த்தா சரியான வரப்பு வேற. ஓகே, எதுக்கு வரவேன்னு பேசிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த சாதனம் கூட வாங்கிட்டு வரல, மறந்துட்டேன். ஸோ அது வாங்கிட்டு வந்தால் கூட நல்லா இருக்கு போல. வாய்ஸே மாஞ்சிடுச்சு, வாய்ஸே மாறிடுச்சு. கோல்டு எனக்கு 2 நாளா சீரியஸாக. இது சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றுது மூக்கில்லாம். இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ 10 பானிபூரி சாப்பிடுறது கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ 50 பானிபூரி அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு. சீரியஸாக சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. சீரியஸாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 10 வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 10 சாப்பிட்டு பாருங்க, அப்போதைக்கு தெரியும் ஓகே எப்படி இவன் 50 சாப்பிட்ருப்பான் அப்படின்னு. மேபி நிறைய பேர் சாப்பிட்றாங்க நிறையா, பட் என்னாட்டி வந்து இதுதான் சாப்பிட முடிஞ்சிச்சு, அதுவும் அந்த சைஸுக்காக. ஸோ அவ்வளோதான். மேபி இன்னொரு அனது வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சேலஞ்ச், அதாவது 1 kg பிரியாணி இல்லை 2 kg பிரியாணி வேறு ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மேபி ட்ரை பண்ணுறேன். எனிவே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங். டாடா, பை பை, see you. அப்பா, இதோட 5வது வாட்டி வருதுங்க ஏப்பம். அப்பா முடியல, ஒரு வழியாக முடிச்சாச்சு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு பானிபூரியும் சாப்பிட மாட்டேன். ஆஃப் பண்ணலாதா.